இந்த வார கீர்த்தனை பாடல் சத்தாய் நிஷ்கலமாய் என்று சொல்லப்படுகின்ற பிரபலமான ஒரு கீர்த்தனை பாடல். இதை எழுதினது நம்ம எல்லாருக்குமே யாருன்னு சொல்லி தெரியும், ஹச்சியே கிருஷ்ணப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்தர். இவர் 1827 பிறந்தாருங்க. கரெக்டாக 1900 1900 மரித்தார். 73 வயதில் வரை வாழ்ந்து அவர் மரித்தார். ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள இந்து குடும்பத்தில் சைவ வைணவ பெற்றோர்களுக்கு மகனாக அவர் பிறந்தார். ஆகவே அந்த சமயத்தில் மிகுந்த வைராக்கியத்தோடு வளர்க்கப்பட்டார். எந்த அளவுக்கு அந்த சைவ வைணவ இந்து சமுதாயத்தின் கோட்பாடுகளில் வைராக்கியமாக வளர்க்கப்பட்டார்னா, தன்னுடைய ரெண்டு புஜத்திலையுமே தோள்பட்டையில் சங்கு சக்கரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டாட்டூ, அந்த பச்சை குத்தி இருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய சமயத்தின் மீது அவருக்கு பக்தி வைராக்கியம். கொஞ்ச நாள் கழித்து அவருடைய இளைய சகோதரன் தம்பி, அவர் பேர் முத்தையா பிள்ளை, அவரும் அவருடைய மூன்று ஃப்ரெண்ட்ஸும் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய அன்பை புரிந்து கொண்டார்கள். மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட சமயத்தில் முத்தையா பிள்ளையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வந்து கிருஷ்ணப்பிள்ளைக்கு ஒரு வேதாகமத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த கிருஷ்ணப்பிள்ளைக்கு தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால் அந்த வேத புத்தகத்தை ஒரு தமிழ் இலக்கிய புத்தகத்தை வாசிப்பது போல் வாசிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் அவர்கள் கூட பேசினார். இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அது எந்த அளவுக்கு அந்த குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அவருக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தெரியுங்களா? அவருடைய மனைவி, அவர் கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவரை உதாசீனப்படுத்த ஆரம்பித்தாங்க, அலட்சியப்படுத்தினாங்க. ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி புத்தகத்தில் வாசித்தேன். ஏன் தான் கூப்பிடுவாங்களா அவருடைய மனைவி கிருஷ்ணப்பிள்ளையர். அதை மனசில் வச்சு அவர் சத்தாய் நிஷ்கலமாய் என்று கீர்த்தனையில் இரண்டாவது கவியில் இவ்விதமாக அவர் எழுதியிருக்கிறார். என்ன இருக்கார் தெரியுங்களா? ஏ என்றும் இந்த உலகோரிடத்தில் எனக்கு என்ன உரிமைன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். சரி, இந்த பரிசுத்தவான் அந்த நாட்களில் ஜான் பன்யன் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், இட் பிகேம் வெரி பாப்புலர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப புகழ்பெற்றது. அதை தமிழில் மொழிபெயர்த்து ரட்சணே யாத்திரிகம், மோட்ச பிரயாணம் என்கின்ற அந்த புத்தகத்தை அவர் தமிழில் எழுதினார். அதுவும் ரொம்ப மிக சிறந்த வகையில் புகழ்பெற்றதாய் காணப்பட்டது. இவர் தமிழ் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருந்ததுனால அந்த நாட்களில் தமிழ் ப்ரொஃபஸராக சாயர்புரத்தில் அந்த நாட்களில் ஒரு இறையியல் கல்லூரி, தியாலஜிக்கல் காலேஜ் இருந்துச்சு, அதில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தார். அது மாத்திரமல்ல, சிஎம்எஸ் காலேஜிலும் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தார். திருவனந்தபுரத்தில் காணப்படுகின்ற மகாராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுலேயும் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தார் என்று சொல்லி சரித்திரம் விவரமாக இவரை குறித்து கூறுகிறது. இந்த சத்தாய் நிஷ்கலமாய் என்கின்ற கீர்த்தனை பாடலை கிறிஸ்தவ தேவாரம் என்று கூட சொல்லுவாங்க. இவரை கிறிஸ்தவ கம்பன் என்று கூட அழைப்பாங்க. இந்த சத்தாய் நிஷ்கலமாய் என்கின்ற கீர்த்தனையை ஹச்சே கிருஷ்ணப்பிள்ளை சங்கராபரணம் ரூபக தாளத்திலே இயற்றியிருக்கிறார். இந்த கீர்த்தனை பாடலை சாஸ்திரியார் சாராள் மாற்றின் தனக்கு பெரியமான மட்டிலே பாட கேட்போம். சாமியமும் மீளதாய் சித்த
சேர்வெம்பவமாம் காடல் மூழ்கிய தீயரமை திரை சேர்வெம்பவமாம் காடல் மூழ்கிய தீயரமை கரை சேர்த்துய்தவென்றே பூனையாயினை கண்ணிலியா பரசேன் பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னை அல்லான் என காத்துணையாருறவே ஜெகபே பிடித்துப்பவத்தே பித்தேரி சுழலும் ஜெகபே பிடித்துப்பவத்தே செத்தேனும் அருளா பிழைத்தேன் மறு ஜென்மமதா பாடிய பாடலின் ராகத்திலோ மெட்டிலோ இசையிலோ தாளத்திலோ உச்சரிப்பிலோ அல்லது அதே போல
நான் சொன்ன அந்த பாட்டின் பின்னணி தகவல்களிலோ குறைகள் இருக்குமே என்றால் தயவு செய்து அதை பொறுத்து கொண்டு எங்களுக்கு தெரிவியுங்கள். அதை நாங்கள் திரித்து கொள்ள மனதாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.